ஹலோ பியூட்டிஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு வெட்டிங்க்கு நம்ம எப்படி ரெடி ஆகலாம் அப்படின்றது தான். ஒரு சிம்பிளாக வந்து நான் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு நான் உங்களுக்கு இந்த லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். எனக்கு நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ப்ராடக்ட்ஸோட லிங்க்கில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசருக்கு வந்து இந்த பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் இது வந்து காலியாக போகுது. இது வந்து நல்லாவும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணி நல்லா வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஃபஸ்ட்டு போடும்போது ஆயிலியாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்க்கு வந்து சீக்கிரமாகவே வந்து இது அப்சர்வ் ஆகுது. ப்ரைமர் போட்டுக்கிறேன். ப்ரைமருக்கு வந்து ஸ்டே குயிக்கரோட ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கலர் கரெக்டர், அது வந்து நைபேவோட கலர் கரெக்டர். இது வந்து அஃபோர்டபுளான ரேட்டு, இது வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த கலர் கரெக்டர் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த நான் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரெஷ் வந்து நல்லா இருக்குது. ஆல்ரெடி நீ வந்து இந்த வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம் நான் இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இது, ஆனால் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு இந்த ப்ரெஷ்ஷில். இது வந்து ஃபவுண்டேஷன் ப்ரெஷ்ஷு. அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு வந்து கலர் கரெக்டர் ஹைட் பண்ணுறதுக்காக ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இந்த கன்சீலர் வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது. இது வந்து நம்ம என்னோடய ஷேடுக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கிறது. இதை வச்சு அதுக்கப்புறம் நான் பியூட்டி பிளண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா லாக்மியோட 9 to 5 அந்த ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து சூப்பரானது. என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா 330 கூல் கோகோ. இது நல்லா வந்து என்னோட ஸ்கின்னுக்கு மேட்சான இது. டஸ்கி ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதை வந்து நான் வந்து பியூட்டி பிளண்டரை வச்சுட்டு பியூட்டி பிளண்டரை வச்சு நல்லா வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸஸ் ப்ராடக்ட் இருக்கோ அதை வந்து இந்த பியூட்டி பிளண்டர் வந்து எடுத்துக்கும் ஈவன் டோன். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து என்னோடய கண்ணுக்கு கீழே, அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறோம் அதுக்கு வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட அதே ஹைலைட்டரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மொபைல் கேமரா தான். ஸோ மொபைல் கேமரா யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்குது. நார்மல் நம்ம வந்து பிரைட்னஸ்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு வந்தால் என்னோடய ஸ்கின் டோனுக்கான அந்த ஃபவுண்டேஷன் கலர் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் அந்த ஷேடு வந்து கரெக்டாக தெரியும். நல்லா இது வந்து பியூட்டி பிளண்டரை வச்சு நல்லா வந்து செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காம்பாக்ட் பவுடர் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஷேடுக்கு தகுந்த மாதிரியே இந்த வந்து காம்பாக்ட் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லூஸ் பவுடர், சாதாரண லூஸ் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேபி பவுடர் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஆகாது, போட்ட மேக்கப் வந்து ஆயிலி ஆகாது. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பவுடர் வந்து யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தது ஐப்ரோக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஐப்ரோ பேலட் வந்து எனக்கு டார்க் கிரே கலர் எடுத்து நான் ஐப்ரோ பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து இந்த சைடில் இருக்கிறத வந்து நான் கொஞ்சம் திக்காக பண்ணிட்டேன். ஏன்னா இன்னும் நான் ஐப்ரோ ஷேப் பண்ணலை. ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் திக்காகிடுச்சு. அதை வந்து லாஸ்ட்டாக வந்து நான் அந்த கன்சீலர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரெஷ் எடுத்து அதை வந்து நல்லா வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஐஷாலட்டு. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது. இதில் வந்து நான் மைல்டான ஒரு என்னோட அந்த காம்பாக்ட் பவுடர் இருக்கிற அந்த கலர்க்கே வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து அதை கொடுத்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி மெரூன் கலரில் இருக்கிற ஒரு டார்க் மெரூன் கலர் எடுத்து அது வந்து கண்ணுக்கு ஃபுல்லாகவே வந்து நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு ப்ரெஷ் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்றதுனால எப்பயுமே வந்து நான் கையில் தான் யூஸ் பண்ணுவேன்றதுனால கையை வந்து விரலே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதிலே வந்து நல்லா பிளெண்டாகவும் ஆகும். அதுக்கப்புறம் காஜல். காஜல் வந்து ப்ளூ ஹெவனோட காஜல். அடுத்தது மஸ்காரா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐலைனர் வந்து மஸ்காராக்கு வந்து என் மெபிலின் ஐலைனர் வந்து பார்த்தீங்கன்னா நைபேவோடது. அஃபோர்டபுளான ரேட்டு, சூப்பராக இருக்கும், லாங் லாஸ்டிங், நல்ல டார்க் பிளாக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப்பாம் போட்டுக்கிறேன். ஏன்னா லிப்பாம் ஃபஸ்ட்டே போடணும் நான் மறந்துட்டேன், அதனால் லிப்பாம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கான்டூர்க்கு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நைபேவோடது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ரேட்டு தான். இதோட ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லா இதை வந்து கான்டூர் பண்ணிக்கிறேன். கான்டூர் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்தது ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்து அதில் ஒரு கோல்டன் கலர் ஷிம்மர் சேஜ் எடுத்து நல்லா வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு பர்பிள் கலர் இருக்குது, அந்த பர்பிள் கலர் எடுத்து என்னோடய சாரிக்கு மேட்சான கலர் எல்லாம் ஆல்ரெடி போட்ட அந்த பிங்க் கலருக்கு மேலேயே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு கலரையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி அது வந்து என்னோடய சாரிக்கு மேட்சாகவே வந்து அதை வந்து கொண்டு, அதுக்கப்புறம் அதே வந்து நான் அந்த கலரையும் வந்து என்னோடய வாட்டர் லைன்லேயும் நான் போட்டுக்கிறேன்.
அடுத்தது வந்து என்னோட ஐஷேடோ பேலட்ல இருக்கிற ஒரு ஷிம்மர் கலர் எடுத்து என்னோட கண்ணில் அப்புறம் வந்து எங்கெங்க ஹைலைட் பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து மைக்லாம் தான், ரெண்டு ஒன்று டார்க்கு ஒன்று பிங்க் கலர். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை போட்டுட்டு அவுட்டர் லைனை அதுக்கப்புறம் இன்னரில் கொடுத்துக்கிறேன். இதை வந்து இது நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கிறதுனால இதை ஹைட் பண்ணுறதுக்காக ஐஷேடோ பேலட்ல இருக்க டார்க் பிங்க் கலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து செட்டிங் ஸ்ப்ரே, இது வந்து கலர் பாரோட செட்டிங் ஸ்ப்ரே. பியூட்டிஸ், இதுதான் ஃபைனல் லுக்கு. ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிவிட்டு இயரிங் போட்டுட்டு செட்டை போட்டுட்டு இந்த லுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஜெஷன்ஸ் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.